மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபைவ் ரீடெயில்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆல் பர்பஸ் கறி, கறி மசாலா, அப்புறமா கரம் மசாலா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஆல் பர்பஸ் கறி மசாலா பொடி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் அரை கிலோ மல்லி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரை கிலோ மல்லிக்கு 20 கிராம் நல்ல மிளகு எடுத்துருக்கேன். 20 கிராம் பட்டை, கருவாப்பட்டையும் சுருள் பட்டையும் மிக்ஸ் பண்ணி எடுங்க. 20 கிராம் ஏலக்காய் எடுத்துருக்கேன். கிராம்பு 5 கிராம். பெருஞ்சீரகம் வந்து மல்லிக்கு பாதி அளவு எடுக்கணும். நான் 1/4 கிலோ பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். அடுத்தது ஜீரகம் வந்து 75 கிராம் எடுத்திருக்கேன். கசகசா நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். இது நம்ம கறிக்கு ஒரு திக்னஸை கொடுக்கும். அடுத்து ஷா ஜீரா வந்து நான் ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறமா 1 கை முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன். இது நம்ம கறிக்கு ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வெயிலில் நான் ஒரு பாதி நாள் இல்லை 1 நாள் காய வைக்க போகிறேன். நான் இதை ஒரு 11 மணி போல் மேலே கொண்டு போய் வச்சு காய வச்சு ஒரு 4 மணிக்கெலாம் பொடிச்சு வாங்கிட்டேன். இது காக்கா குருவி டஸ்ட் எதுவும் படாமல் இருக்கிறதுக்கு நான் நல்ல காட்டன், நைஸாக உள்ள தின்னாக உள்ள காட்டன் துணி வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கேன். இந்த பொடி மீன் கறி தவிர வேறு எல்லா கறிக்கும் யூஸ் பண்ணலாம். முட்டைக்கறி, வெஜிடபிள் குருமா, மட்டன், சிக்கன் எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். இது ஒரு ஆல் பர்பஸ் கறி மசாலா. ஸ்வீட் குருமாக்கெலாம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ண மாட்டோம்ல, அதனால நான் அதை தனியாக தான் பொடிச்சு வச்சுருக்கேன். இது எல்லாம் சேர்த்து இப்போ 1 கிலோ இருக்குது பாருங்கள். நான் பொடிச்சு வாங்கிட்டேன். இதை நான் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். அப்பப்போ தேவைப்படும் எடுத்துருப்பேன். மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் நான் தனியாக தான் பொடிச்சு வச்சுருப்பேன். கறிக்கு எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கிடுவேன். அடுத்து கரம் மசாலா பார்க்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் நல்ல மிளகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் நிறைய ஹீப்டாக ஏலக்காய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஷா ஜீரா எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கிராம்பு எடுத்திருக்கேன், 1/2 ஜாதிக்காவை கட் பண்ணி இடித்து போட்டிருக்கேன், 3 தக்கோலப்பூ ஆட் பண்ணியிருக்கேன், 5 ஜாதிபத்திரி எடுத்திருக்கேன், பட்டை 3 பீஸை உடச்சி போட்டிருக்கேன். பிரிஞ்சி இலை 3 இலை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து 2 மினிட்ஸுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுக்க போகிறேன். இதில் நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம செய்கிற கறியில் எல்லாத்துலேயும் கொஞ்சமாக போடலாம், ஃப்ரைலேயும் கொஞ்சம் போடலாம். பொடிச்சு 1 ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஆல் பர்பஸ் கறி பார்க்க போகிறோம். இதுக்கு 1 குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். 10-15 சின்ன உள்ளி எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் 2 மினிட்ஸுக்கு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இதில் கொஞ்சமாக மல்லிக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் 3 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நான் 1/2 தக்காளியை இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 கை தேங்காய் ஆட் பண்ணுறேன். இதையும் 2 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை 1 பிளேட்டில் ஆற வைக்க போகிறேன். இதை ஆற வச்சுட்டு 1 மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் கரம் மசாலா அரைச்சி அதே மிக்சியில் தான் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் கசகசாவை 1/2 மணி நேரத்துக்கு நான் சூடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து 1 ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ அதே குக்கரில் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் 1 ரம்பை இலையை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இதில் 1 பச்சை மிளகாய் போடுறேன். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இதில் நான் 2 ஸ்பூன் ஃபுல்லாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது போட்டதுக்கு அப்புறமா 2 நிமிஷத்துக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகணும்.
இதில் மிச்சம் இருக்கக்கூடிய தக்காளியை ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போடுறேன். நம்ம முதல்ல செஞ்சு வச்ச கறி மசாலா நான் ஒரு 4 ஸ்பூன் ஹீப்டு ஸ்பூனை ஆட் பண்ணுறேன். இந்த மசாலாவை ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம முதல்ல கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறேன். இதையும் ஒரு 2 மினிட்ஸுக்கு வேக விடுங்க. அப்புறமா நான் மிக்சி ஜாரில் உள்ளது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கோங்க. இதை ஒரு விசில் நல்லா வேக வைங்க. இதுதான் நம்மளோட கறி பேஸ். இதில் நீங்கள் வெஜிடபிள் வேணும்னா வெஜிடபிள் போட்டுக்கலாம், முட்டை வேணும்னா முட்டை போட்டுக்கலாம், சிக்கன் மட்டன் வேணும்னாலும் அதையும் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வெந்து எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்திருக்கு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் ஆட் பண்ணுறேன். இதை ஃப்ரீசரில் வச்சு எப்பப்போலாம் வேணுமோ அப்பப்போலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நான் திக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு தின்னாக வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தின்னாக வச்சுக்கலாம். இது சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்கூடையும் பிளேன் சால்னாவாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோ நம்மளோட ஆல் பர்பஸ் கறி பேஸ் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.